உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டுடே ஸ்பெஷல் விஜய். விஜய் 64 படத்தை தானே தன் சொந்த தயாரிப்புல உருவாக களத்துல இறங்கி இருக்காராம். அதே வேளையில அவரோட படங்கள்ல அப்போத்துல இருந்தே இப்போ வரைக்கும் அரசியல் தரப்புல இருந்து பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கு. அன்று அவரோட தோற்றத்தை வச்சு இவர் ஹீரோவான விமர்சனம் செஞ்சவங்களெல்லாம் தன்னை பாராட்டுற வகையில வளர்ந்துட்டு வராரு. இந்த நிலையில ரசிகர்கள் இவருக்கு ஒரு வீடியோவை படைச்சிருக்காங்க. பிகில் பிகில் படத்தின் தயாரிப்பாளர் அர்ச்சனாவும் ரசிகர்களுக்கு பல விஷயங்களை குறித்து பதிவு செஞ்சுட்டு தான் வராங்க. அது என்னன்னா, இன்னைக்கு மாலை 6 மணிக்கு ஒரு அப்டேட் இருக்கா, ஆனா அதுலயும் ட்ரீசர் ட்ரெய்லர் பற்றி எதுவும் இல்லையா, வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கா, 6 மணி வரைக்கும் காத்துட்டு இருப்போம். லாஸ்லியா, லாஸ்லியாவை பிக் பாஸ் வீட்டுல தனக்கென்ன ஒரு மிகப்பெரிய ரசிகர் வட்டத்தை உருவாக்கிட்டாங்க. வீட்டு உள்ளாரையும் சரி வெளியும் சரி இவரை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அவர் படிச்ச ஸ்கூல், வேலை செய்யற இடம், அப்பா யாரு அப்படின்னு பல தகவலை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்க அவரோட சிறிய வயது புகைப்படம் ஒண்ணு இணையத்துல வந்து செம்ம வைரலா ஆகிட்டு இருக்கு. ஸ்பைடர்மேன் ஹோம் கம் முதல் பாட்ட தொடர்ந்து தற்போது செகண்ட் பார்ட் வந்திருக்கு. இவர் ரசிகர்கள் மத்தியில சம வரவேற்பை பெற்றது. தற்போது வந்த படம் 3500 ஃபர்ஸ்ட் வீக்ல மட்டுமே வசூல் செஞ்சு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு. விஷ்ணுவர்தன், விஷ்ணுவர்தன் தமிழ் சினிமாவில அறிந்தும் அறியாமலும் படத்தை இயக்கி அறிமுகமானாரு. அதை தொடர்ந்து பட்டியல் படத்தை இயக்கி இருந்தாரு. அதுக்கப்புறம் இவர் அஜித்தோட கை கோர்த்து பில்லான்ற மிகப்பெரிய படத்தை கொடுத்தாரு. இந்த படம் தான் இவருக்கு மிகப்பெரிய பெயரை கொடுத்துச்சு. பிறகு சர்வம், ஆரம்பம் ஆகிய படங்களை இயக்கி இவர் யக்ஷன் படத்து மூலமா மார்க்கெட் குறைஞ்சு தற்போது பாலிவுட் பக்கம் போயிட்டாரு. இவர் அடுத்த ஒரு பயோகிராபி ஒன்றை எடுக்கிறாராம். அந்த பயோகிராபி யார பத்தின்னு அவரே சொல்லிருக்காரு. சிம்பு, சிம்புவோட சினிமா பயணம் 35 இயர்ஸ் எடிருக்கு. இதன் நேரு ரசிகர்கள் எல்லாம் கொண்டாடினாங்க. இந்த நிலையில அவரோட தோழரும் பிக் பாஸ் சீசன் 2 பிரபலமுமான மக தலைவன் STR என் நண்பனுக்கு வாழ்க சொல்லிருக்காரு. அவரோட இருந்த சக போட்டியாளர் ஐஸ்வர்யா ராவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மாநாடு படம் கண்டிப்பா சிம்புக்கு செம்ம காம்போ படமா இருக்கும் எதிர்பார்த்தாங்க. சிம்புவும் அப்போ வர இப்போ வரன்னு சொல்லி வந்த நிலையில தற்போது தினமும் 5 ஹார்ஸ் தான் நடிப்பேன், சண்டே அன்னைக்கு லீவ் வேணும் அப்படின்னு ஸ்கூல் பைய மாதிரி இவர் போட்ட கண்டிஷன்லாம் தயாரிப்பாளருக்கு சோகத்தை ஏற்படுத்திருக்கு. தோனி, தோனிக்கு நேற்று பிறந்த நாள், ரசிகர்கள் பிரபலங்கள்னு பலரும் இவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க. இதுல விஸ்வாசம் படத்தோட பாடலாசிரியர் அருண் பாரதியும் வாழ்த்து சொல்லிருக்காரு. அதோட நேற்றுதான் மதுரையில இருந்து தேனி தனி மாவட்டமா தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒண்ணுல தொகுப்பாளியாக இருக்கிற சவுத் கொரியா நாட்டு நடிகை லியோலியும் ஒரு நிகழ்ச்சிக்காக மீன்களை பிடிச்சிருக்காங்க. அந்த நிகழ்ச்சி தொலைக்காட்சியில ஒளிபரப்பாக தற்போது அவர் மீது போலீஸ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவருக்கு அபராதமும் 5 வருஷம் சிறை தண்டனையும் கிடைக்கும்னு சொல்றாங்க. விஜய் சேதுபதி, தமிழ் சினிமாவில விக்ரமுக்கு அப்புறம் விஜய் சேதுபதிக்கு தான் ஹேட்டர்ஸ் யாரும் இல்ல. ஏன்னா இவருடைய எளிமை தான் இதுக்கு முக்கியமான காரணம். ஆனா லாபம் படத்தோட தயாரிப்பாளர் விஜய் சேதுபதிக்கு பவுன்சர்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்காராம். விஜய் சேதுபதிக்கு அந்த பவுன்சர்களோட வர, அட என்னையா இவரும் இப்படி ஒரு கலாச்சாரத்துல மாட்டிக்கொண்டாரேன்னு சொல்வதாக ஒரு பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு.